ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போடப்படுறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கும் மீனாக்கும் வந்து முதல்ல வந்து முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து இந்த மீனை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல. மீனா முத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலும் மீனா மேலே அன்பாக பண்ணா பாசமாக தான் இருக்காரு. அதனால் வந்து சந்தோஷம் வந்து தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. காஃபி போட்டு எடுத்துகிட்டு வச்சோம்னா விஜயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பை வந்து அள்ளி போட்டுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே மனோஜ் ரோகிணி வராங்க, காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போட்டுறாத, தயவுசெய்து நீ காஃபி மட்டும் போட்டுறாத, பாயசம்னு சொல்லி ஒரு காஃபியை போடுற, தயவுசெய்து போட்டுறாத அப்படின்னு விஜயா வந்து கத்துறாங்க. உடனே மனோஜிட்ட கொடுத்து நீ குடிச்சு பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அள்ளி அள்ளி போட்டு இப்படி பண்ணுறா, என்ன ஆச்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக சரி கிளம்புவோம்னு சொல்லிட்டு காலையில் வந்து கிளம்புறாரு. அப்பா அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நேரம் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை மீனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து மீனா வந்து இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்படி ஒரு லாக் படாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் பூரி பண்ணியிருக்காங்க. பூரியும் கிளம்பி எடுத்து அப்படியே விண்டு கொண்டு வாயில் ஊட்டி விடுறாங்க. அவரோட இப்போ ட்ரெஸ் போடும்போதே வாயில் ஊட்டி விடுறாங்க. இதை பற்றி எல்லாருமே அதை தேய்ச்சி போகிறாங்க. அவங்க அப்பா பார்த்து சந்தோஷப்படுறாங்க, தம்பியும் பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயா, மனோஜ், ரோகிணி இவங்கெல்லாம் பார்த்து வயலறியாங்க. என்ன இது, திடீர்னு இருந்து இதுவரையும் இப்படி நடந்தே கிடையாது, திடீர்னு எடுத்து இப்படி ஊட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தகச்சு போய் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஊட்டி விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சு போகிறேன். அவங்க கூடையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடையே முத்து கூடையே வந்து வாசல் வரையும் போகிறாங்க. இதுவரையும் அப்படி போனதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து வாசலுக்கே வந்துட்டு வாசல் போனால் என்னங்க என்னங்க போயிட்டு வரேன் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, வாசல் வரையும் போய் அவங்க கார் வரையும் வரைக்கும் போகிறாங்க. இதெல்லாம் வந்து மீன் விஜயா வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. செல்ஃபி எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து முத்து வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. உடனே சந்தோஷப்பட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அவங்க போயிடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிவி ஸ்டாண்ட் அந்த பக்கம் வச்சுட்டு வந்து போயிடுறாங்க. அந்த சமயம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா வந்து வந்து கால் பண்ணிடுறாங்க. ரிங்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து விஜயா வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன ரோகிணி அவங்களுக்கு க்ளோஸ்னால என்ன ரோகிணிக்கு யாரோ வந்து கால் பண்ணுறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கு, ரோகிணியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. உடனே காதில் வைக்கும் அங்கே வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. தன்னையே கல்யாணி கூப்பிட்றாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயா அப்படி தகச்சு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க ஃபோனில் வந்து ஏ கல்யாணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னது வந்து அப்படி சொல்லி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வைக்கலாம், தகச்சு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிச்சயம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணி எடுத்த அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே ஏ வாய் மூடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தகச்சு போயிடுறாங்க. தகச்சு போயிட்டாங்க சமாளித்து வச்சுறாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் வந்து ரோகிணியை பற்றி ஒரு சந்தேகம் வரதான் செய்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து வந்து எழுந்திருப்பா, விளக்கேற்றுவா, வீட்டில் வேலை செய்வா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவங்க எதுவும் காலையில் 10 மணிக்கு தான் எழுந்து பழுத்தேச்சிக்கிறா. காலையில் 10 மணிக்கு தான் எழுந்து பழுத்தேச்சிட்டு உட்காந்துருப்பா, வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. ஆனால் மீனா காலங்கத்தால் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணி குளித்து அவ்வளோ வேலையை வந்து பண்ணுறாளே, ரோகிணி இப்படி இருக்காளே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்தபோது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே சமயம் முத்துவும் மீனாவும் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முத்துக்கு வந்து முதல்ல முடிஞ்சு போச்சு, மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்து வந்து என்ன நினைக்கிறாங்க, மீனா வந்து ரொம்ப நல்லதாக இருந்தது. ஏற்கனவே வந்து பலதை ரெண்டு தடவை வந்து முதல்ல அவருக்கு ஏற்பாடு பண்ணி நடக்க முடியாமல் போச்சு. பாட்டி வந்து கிராமத்தில் வந்து ஏற்பாடு பண்ணி அது பிரச்சனையால் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோகிணி கல்யாணத்தினைக்கு வந்து பார்க்கலாம் வைக்கலாம்னு சொன்னதுக்கு விஜயா வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும்னு தான் ஏதாவது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஏற்பாடும் பண்ணாமல் டக்குன்னு வந்து முதல்வர் முடிஞ்சு போச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீனா மட்டும் கிடையாது, முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவரும் வந்து அவள் அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வந்து பேச. இப்போ எதிராக மீனா முத்துக்கு எதிராக இருக்கிறது யார் அப்படின்னா விஜயாவும் ரோகிணியும் அப்படின்னு சொல்லலாம், மனோஜ் இவங்க மூணு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா எதிராக வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன
அதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமாக தான் வந்து விஜயாவுக்கு வந்து அமைய போகுது. ஃபுல்லாகவே வந்து பல்பாக தான் வந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். நான் ரோகிணியோட கதையை கேட்டப்பட